அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்ம நினைக்கிறது எப்போ நல்லதே நினைச்சோம்னா நமக்கு நடக்கிற எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினம் வரும் முழு பிரகாசத்தோடு ஒளி வீசுகிற சந்திர பகவானை தரிசிக்கிறதன் மூலம், அவருக்கு ஒளி தரக்கூடிய சூரியனை வழிபடுறதன் மூலமும் அருள் பெறலாம். இந்த பௌர்ணமி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கிழமையில் வரும். அந்த கிழமைகளுக்குன்னு தனி சிறப்பும் பரிகாரங்களும் உண்டு. அந்த வகையில் இந்த தை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை தை 22 பிப்ரவரிக்கு 5 பௌர்ணமி தினம் வருது. தை மாதம் சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியில் பிரவேசிக்கிற மாதம். தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நெல் அறுவடை மாதம்னு சொல்லலாம். இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தை பௌர்ணமி தினம் பொதுவாகவே தை மாதத்தோட பூச நட்சத்திர தினத்தோட சேர்ந்து வர்றது. எங்கள் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த தை பௌர்ணமி நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு அதிகாலையிலே எழுந்து குளிச்சிட்டு பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்து வழிபடணும். அதுக்கு பிறகு வீட்டுக்கு திரும்பினவுன்னே சர்க்கரை பொங்கலோ ஏதோ ஒரு இனிப்பு வகை பாயசமோ செஞ்சு வீட்டில் நைவேத்தியமாக சிவனுக்கு வச்சு வழிபடணும். அன்னைக்கு முழுக்கவே உணவு உட்கொள்ளாமல் ஏதாவது லிக்விடாக திரவ ஆகாரம் சாப்பிட்லாம். உணவு எதுன்னு எடுத்துக்காமல் சிவனுடைய மந்திர ஜபம் செஞ்சு சிவ தியானம் செஞ்சு அன்றைக்கு முழுக்கவே சிவனோட நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டு இருக்கணும். இப்படி செய்யும்போது நமக்கு பலவிதமான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலுமே உடனே நிறைவேறிடுங்க. மாலையில் திரும்பவும் சிவன் கோயிலுக்கு போய் சிவனுக்கும் அம்பாளுக்கும் மலர்கள் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செஞ்சு வழிபடணும். சிவன் பார்வதியை வழிபட்டதுமே கோயிலில் இருந்த மாதிரியே வானில் தெரியக்கூடிய பௌர்ணமி சந்திரனை தரிசனம் பண்ணணும். அதுக்கு பிறகு கோயிலில் விளக்கெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு கோயிலை வளம் வரணும். வீடு திரும்பினது உடனேயே பூஜை அறையில் சிவனுக்கு நைவேத்தியமாக வச்சிருக்கிற பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். இதுபோல் யார் ஒருத்தர் தை பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆயுள் விருத்தியாகுங்கிறது ஒரு ஐதீகம். நீங்கள் விரும்புகிற காரியங்கள் நடக்க தொடங்கிடும். ஏதாவது ஒரு காரியத்தில் உங்களுக்கு காரியத்தடை இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கிடுங்க. நீங்கள் செய்ய விரும்புகிற காரியங்கள் எல்லாமே கடகடன் நடக்கும். உங்களுடைய மனமும் தெளிவாக இருக்கும், உடலும் உடல் நலமும் சிறப்பாக இருக்கும். துரதிர்ஷ்டங்கள்லாம் விலகி நன்மைகள் அதிர்ஷ்டம் எல்லாமே உங்களை வந்து சேரும். பொதுவாக பௌர்ணமி நாள் அப்படின்னாலே அம்பிகை வழிபாட்டுக்கு ஒரு சிறப்பான நாளாக கருதப்படுதுங்க. இந்த நாளில் அம்பிகையை வழிபடும் போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருள் நீங்கி நன்மைகள் நடக்க தொடங்கும். பௌர்ணமி பூஜை பொதுவாக எல்லாருக்குமே நன்மை தரக்கூடியது அப்படின்னாலும் பெண்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கக்கூடியது. திருமணமான பெண்கள் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கிறதுக்கும், திருமணமாகாத பெண்கள் கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்கிறதுக்கும் இது போல் பௌர்ணமி நாளில் பூஜை செஞ்சு அம்பிகையை வழிபட்டால் அவங்க நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பூச நட்சத்திரத்தோட சேர்ந்து வருது. தை வெள்ளிக்கிழமையிலையும் தை பௌர்ணமி தை பூசம் இந்த நாட்களில் முருகப்பெருமான பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் பாராயணம் செஞ்சு வழிபடணுங்க. இப்படி செய்யும்போது முருகக்கடவுளை வழிபடும்போது கடன் தொல்லையிலேருந்து மீண்டுடலாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும். நீண்ட நாளாக இருக்கக்கூடிய நோய் சண்முக கவசம் படிக்கும்போது விலகிடும். பௌர்ணமி நாளில் மலை மேலே இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கும். பௌர்ணமியில் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம்னா எண்ணற்ற பலன்களை நம்ம பெறலாம். பௌர்ணமியில் கிரிவலம் வர்றது, விரதம் மேற்கொள்கிறது இந்த செயல்கள்லாம் மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒன்று. பௌர்ணமியில் முழு நிலவு தர பிரகாச ஒளி உங்கள் மனசுலையும் வாழ்க்கையிலையும் ஏற்பட பௌர்ணமி வழிபாட்டை மேற்கொள்ளணும். பௌர்ணமியில் விரதம் இருந்து வீட்டில் விளக்கேற்றி தெய்வத்தை வழிபட்டோம்னா சகல விதமான வளங்களும் பெறலாம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இந்த தை மாத பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருது. இந்த நாளில் விரதம் இருந்து வீட்டில் விளக்கேற்றி சூரிய பகவானை வழிபட்டு வெள்ள பாயசம் நைவேத்தியமாக படைச்சி வணங்கினா ஆயுள் விருத்தி உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இந்த நாளில் அம்பாள் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, சத்தியநாராயண பூஜை செய்கிறது இது எல்லாமே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். நீங்களும் தவறாமல் இந்த நாளில் விரதம் இருந்து கோவிலுக்கு போய் வழிபடும் போது உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே 100% நிறைவேறும் அப்படிங்கிறத உறுதியாக நம்ம சொல்ல முடியும். அதோடவே பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடு சிறப்பான பலன்களை கொடுக்கும். குலதெய்வம் கோயில் அருகில் இருந்தால் போயிட்டு வாங்க. அப்படி முடியாதவங்க வீட்டிலேயே குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு பண்ணலாம். முக்கியமாக பௌர்ணமி நாளில் பெண் குலதெய்வத்தை வழிபடும் போது எண்ணற்ற பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ
வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.